லாட் ஹல்லே லுயா பிரியமானவர்களே பிரியமானவர்களை இன்று நாம் தவக்காலத்தின் ஆறாவது நாளிலே கடந்து வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இணைவதற்கான நாட்கள் அந்த நாட்களை நம்ம வந்து மிகவும் பொன்னான நாட்களாக பயன்படுத்த வேண்டும் இன்று கடவுள் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை இந்த பவுல் கலாத்திற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் இருபது அந்த இறை வார்த்தை கூறுவது வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் இப்படி இந்த பவுலுக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தபோதும் அவர் இயேசுவை விட்டு விலகிச் செல்லவில்லை நன்மை செய்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி செய்ய வேண்டும் அதுபோல எதற்காகவும் நாம் இயேசுவை விட்டு கொடுக்கக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதைகளை நம்ம பின்பற்றணும்னா நம்மளுடைய ஆன்மாங்கிற விளக்கு எப்பவுமே அணையாது அது அப்படியே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆண்டருடைய சிலுவையின் மீட்பு திருச்சிலுவையில் சிலுவையில் விலை மதிக்க முடியாதவருடைய பரிசுத்த ரத்தத்தால் அவர் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மளை வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் என்றும் நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு நம்ம பயணிப்போமா இன்றைக்கி நம்ம சிந்திப்போம் இயேசுக்காக நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் இயேசுவோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் தூயாவியன் பெயராலே ஆமையன்